சென்னை பெரும்பாக்கத்தில் முகக்கவசம் அணியாத இறைச்சி கடை ஊழியரை காவல் உதவி ஆய்வாளர் பூட்ஸ் காலால் மிதித்து எட்டி உதைத்ததால் கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வியாபாரிகள் வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியானதால் வியாபாரிகள் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பெரும்பாக்கம் நேதாஜி நகரில் முனாபாய் என்பவர் இறைச்சி கடை நடத்தி வருகின்றார். இவர் கடையில் தமிம் என்பவர் வேலை செய்து வந்தார். பகுதியில் ரோந்து வந்த பெரும்பாக்கம் காவல் ஆய்வாளர் ஜான் போஸ்கோ மற்றும் மற்றொரு காவலர் ஆகியோர் கடையில் இருந்த தமிமிடம் முகக்கவசம் அணியவில்லை என கூறி காவல் உடையில் இருந்த எஸ்ஐ ஜான் பாஸ்கோ தமிமின் கால் மீது பூட்ஸ் காலால் மிதித்து எட்டி உதைத்து கைகளாலும் தாக்கியுள்ளார். மேலும் கடையில் இருந்த கத்தியை கையில் எடுத்து மிரட்டியுள்ளார். அதன் பின்னர் விடுபட்ட தமிம் அங்குள்ள முகக்கவசத்தை மாட்டிக்கொண்டு கதறி அழுததை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ள வியாபாரிகள் தட்டி கேட்கவே அங்கிருந்து எஸ்ஐ மற்றும் காவலர் நழுவி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் அந்த கடையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா மூலம் பதிவானது. அதனை அங்குள்ள வியாபாரிகள் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டு மற்ற வியாபாரிகளும் அராஜகத்தில் ஈடுபட்ட எஸ்ஐ மற்றும் காவலரை கண்டித்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரண்டனர். இந்த தகவலை அறிந்த பெரும்பாக்கம் காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி மற்றும் உதவி ஆய்வாளர் அங்கு நேரில் வந்து கடை உரிமையாளர் முனாபாய் மற்றும் வியாபாரிகளிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.